லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவரு வாபஸ் வாங்க மாட்டார். இந்த எலெக்ஷன்ல நிப்பாரு, நின்னு ஜெயிப்பாரு, கிழிப்பாரு. முதல்ல வந்து தைரியமா நிக்கணும், அப்புறம் ஓட்டு விழணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்லயே பாதி ஓட்டு இந்த அளவுக்கு விழாது. இதுல ஜெயிப்பானு சவால் வேற. ஜெயிக்கிறமோ தோக்குறமோ பின்வாங்க மாட்டாரு, அவரு நிப்பாரு. இருந்தாலும் சொல்றேன், அவரு நின்னு ஜெயிப்பாரு. நீங்க எல்லாரும் அத பாக்கத்தான் போறீங்க, வாங்க போல. யோ, என்னையா நீ ஒண்ணும் சொல்லாம போற? சீதா சொல்லிட்டா, நான் செஞ்சு காட்டுறேன். என்னம்மா, எலெக்ஷனே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள தோத்து போன மாதிரி நிக்கிறீங்களா? நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு கேக்கட்டுமா? ம், கேளுங்க. இல்ல, நீங்க நல்லவரா கெட்டவரா? இது என்னம்மா கேள்வி? நாம இன்னைக்கு நல்லவங்களா இருந்திருக்கோம். அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க நீங்க? என்ன காரியம்? அந்த ஆளு எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கதானே வந்தான். நாம பேசாம வேடிக்கை மட்டும் பாத்திருந்தா அவன் பாட்டுக்கு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பான். ஆனா நீங்க என்ன காரியம் பண்ணீங்க? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி அவன் மனச மாத்தி உசுப்பேத்தி அவன் பொண்டாட்டியும் சேர்த்து ஏத்தி விட்டு இப்ப அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பூஸ்ட் குடிச்ச மாதிரி தெம்பா போயிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? போட்டியே இல்லாம என் மருமகன் கையில சும்மா லட்டு மாதிரி பதவி வாங்கிட்டு வந்திருப்பாரு. இப்போ அதுக்கு நீங்க வேட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். இத்தனை நாள் பழகியும் நீங்க இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கலையம்மா. ஆமா, நம்ம லட்சியம் என்ன? என்ன? அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகணும். எஸ், அப்சல்யூட்லி. அதுக்காக தான் அப்பனுக்கு எதிரா புள்ளைய நிறுத்தணும். ஆமா, இப்போ அப்பன் வாபஸ் வாங்கினா என்ன ஆகும்? புள்ள ஜெயிச்சிடுவான். இவன் ஜெயிச்சிட்டு வீட்டுக்கு போனா அவன் அம்மா காரி ஆரத்தி எடுக்கவும் அவன் அப்பக்கார கட்டி பிடிச்சிட்டு பாராட்டினா என்ன ஆகும்? ஐயோ, அதுக்கப்புறம் அடுத்த சான்ஸ் நமக்கு எப்ப கிடைக்கிறது? நாம எப்ப மறுபடியும் அடிக்கிறது? அதனால இப்பவே ரெண்டு பேரையும் பெருசா மோத விட்டு காலி பண்ணலாம்னு ஸ்கெட்ச் போட்டேன். ஐயா, ஒத்துக்கிறேன், நீங்க வில்லன் தான். எதையும் தொலைநோக்கு பார்வையோட பாக்கணுமா? ரெண்டு பேர்ல எவன் தோத்தாலும் அடிச்சுக்கிட்டு குடும்பம் ரெண்டா இல்ல நாளா உடையும். கடைசியா ஜெயிக்க போறது நாம தான். நல்லா இருக்கீங்களாம்மா? நீ எப்படி பார்க்க? என்ன ஞாபகம் இருக்கா? உன்னை எப்படி மறக்க முடியும்? அவ்வளவு பிரமாதமா சமைச்சு வச்சுட்டு அவர் வந்து உனக்கு நன்றி சொல்றதுக்குள்ள காணாம போயிட்டே. பலனை எதிர்பார்த்து நான் எதுவுமே செய்யறது இல்லம்மா. நம்ம மேல பாசம் இருக்கிறவங்களுக்கு வழக்கமா செய்யறதுதான். என்னம்மா, மருமக உண்டாயிருக்கான்னு பழம் வாங்கிட்டு போறீங்களா? ஏன் மருமக உண்டாயிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? பழம் வாங்கிட்டு போறீங்களே, அதான் சும்மா கேட்டு பார்த்தேன். எந்த மருமகளுக்கு? பெரியவங்களுக்கா சின்னவங்களுக்கா? என்னம்மா இப்படி பாக்குறீங்க? நீ உண்மையாலுமே ஏதோ மந்திரவாதி தான் போல, எல்லாமே சரியா சொல்றியே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஐயாவை டீ கடையில பார்த்தேன், அவர் தான் சொன்னாரு. ஐயாவை பாத்தியா? அவரா சொன்னாரு? ஆமாம்மா. நம்ம
அண்ணனுக்கு கூட ரெண்டு பொண்டாட்டியாமே. அதெல்லாம் சொன்னாரு. எனக்கு கூட ரெண்டு பொண்டாட்டி தான். என்னப்பா சொல்ற? ஆமா, மூத்தவ தெய்வான, அடுத்தவ வள்ளி, நான் முருகன். நீ ஒன்ன கூட நிஜமாவே சண்முகசாமியாவே நினைச்சிட்டியோ? நான் நினைக்கிறேனோ இல்லையோ, என்ன பாக்குறவங்க அப்படிதான் நினைச்சுட்டு இருக்காங்க. போன முறை நீங்களும் ஐயாவும் எதிரெதிரா நின்னீங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ஒன்னா சேர்ந்துட்டோம், ஆனா குடும்பம் இன்னும் ஒன்னா சேரலையே. குடும்பம்னா அப்படிதாமா இருக்கும். நானும் என் அண்ணனும் கூட இப்படிதான் ஒரு பழத்துக்காக பெரிய சண்டை போட்டோம். கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டேன். அப்புறம் பாட்டி தான் வந்து பாட்டெல்லாம் பாடி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. நீ சொல்றது எதுவுமே புரியலையேப்பா. விடுங்கம்மா, பிள்ளைங்க நல்லது பண்ணும்போது தட்டி கொடுக்கணும், தப்பு பண்ணும்போது தட்டி கேட்கணும். என்னப்பா சொல்ற? அப்பா மார்க்கண்டேயன அண்ணன் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காருமா. அவர் சொன்னாரா? ஆமா, அவர் சொல்லாம எனக்கு எப்படிமா தெரியும்? என்னப்பா பண்றது? நான் ஒன்னு சொல்லுவேன், கேப்பீங்களா? நேரா வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு நடுவுல அப்பா போட்ட அந்த கோடு இருக்கும்ல? ஆமா. அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் யார் நிக்கிறது, இந்த பக்கம் யார் நிக்கிறதுன்னு முடிவெடுங்க. யார் யார் வர்றா, யார் யார் வரலன்னு கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுங்க. யார் எந்த பக்கம் நிக்கிறாங்கன்னு தெளிவா ஒரு முடிவெடுத்துருங்க. இதை நான் யோசிக்கவே இல்லையே. சரிப்பா, உடனே நான் இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். பாத்துக்கோங்கம்மா, நீங்களே கோட்டுக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறீங்க. என்ன நீ எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்ற? நான் உங்க ஏரியால தான் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு தெரியாம உங்க குடும்பத்துல எதுவும் நடக்காது. திருந்துறதுக்கு உங்க பிள்ளைக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுங்க. யாரெல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்களோ அவங்கள தலையில கொட்டி திருத்துங்க. நல்லது கெட்டதுங்கிறதுக்கு நடுவுல ஒரு கோடு மட்டும்தான்மா. சரியான நேரத்துல யார் எந்த பக்கம் நிக்கிறாங்கிறதா முக்கியம். அதை நீங்க மறக்காம பண்ணிடுங்க. வரட்டுமா முருகா? என்னம்மா? நீ பாட்டுக்கு வந்த, பேசின, போய்கிட்டே இருக்கிற, உன்னை மறுபடியும் எப்போ எங்க பாக்குறது? முருகம்மா, நீங்க பாக்குற எல்லா இடத்துலயும் இருப்பேன், எல்லா பொருள்லயும் இருப்பேன். நீங்க நினைக்கும் போது உங்க முன்னாடி வந்து நிற்பேன். உங்களுக்கு வேணுமா சின்ன மாப்பிள்ள? போங்க. இந்தாங்க மாப்பிள. டேய் ராஜா, என்னடா முடிவு பண்ணிருக்க? ஏன் இதே கேள்வி நான் கேட்க கூடாதா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
ராஜா. மா மா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நாங்க வேட்பாளர் டு வேட்பாளரா நேரடியா பேசிக்கிறோம். சொல்லுங்க சார், என்ன சார் முடிவு பண்ணிருக்கீங்க? இந்த குடும்பம் ஒன்னா இருக்கிறதுக்காக நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களா சார்? வெத்த புள்ள மேல பாசம் இருக்கு, பாசம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பாசத்தை வெளிக்காட்ட உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க மூத்த பையனை உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்காக நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களா சார்? மச்சான், பாருங்க மச்சான். ஏய், ஜாக்கிரத, நான் அவர்கிட்ட தான் கேள்வி கேட்டிருக்கேன், அவர் மட்டும்தான் பேசணும். டேய், நான் சொல்றது என்னங்க? நீங்க இருங்க. டேய், அவரு வாபஸ் வாங்க மாட்டார். அதே அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்றேன். உங்க அப்பா வாபஸ் வாங்க மாட்டாரு. நீ வாங்க முடியுமா முடியாதா? மா, அவர் வாங்க முடியாதுன்னு சொல்லும்போது நான் சொல்லக்கூடாத, நானும் வாபஸ் வாங்க போறதில்ல. நானும் இந்த தேர்தல்ல நிக்கதான் போறேன். வாங்க நினைக்கிற ஒருவேளை நீ ஜெயிச்சா அந்த பதவி மட்டும்தான் உன்னோட தான் இருக்கும். ஆனா பண்ற வேலையெல்லாம் அவனோட தான் இருக்கும். குடும்பத்துக்காக உங்க அப்பாவை தேர்தல நிக்க சொன்னோம். ஆனா இப்போ இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா உன்னையும் உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த தணிகாச்சலத்தையும் ஜெயிச்சு ஆகணும். அதனால அவர் நிப்பாரு. வாபஸ் வாங்க மாட்டாரு. இதுதான் காரணம். இப்போ உன்னோட காரணத்தை சொல்லு. நீங்க சொல்ற மாதிரில பெருசாலாம் ஒண்ணு காரணம் இல்லம்மா. எனக்கு அவரை பிடிக்காது, அவரை தோக்கடிக்கிறதுக்காக நிக்கிறேன், அவ்வளவுதான். டேய் ராஜா. சீதா, அவன் நம்ம புள்ள ராஜாவா பேசல, தணிகாச்சலத்தோட ஆளா பேசுறான். வாங்கின காசுக்கு குழைச்சுக்கிட்டு இருக்கான். நீ எதுவும் பேச வேண்டாம், விடு. டேய், ஒரு அம்மாவா கேக்குறா, நீ பண்ண எத்தனையோ தப்ப நான் மன்னிச்சிருக்கேன், திரும்ப திரும்ப ஏத்துக்கிட்டு இருந்திருக்கேன். நீ இந்த குடும்பத்துக்கு வேணும்னு உனக்காக எத்தனையோ முறை உங்க அப்பா கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேன். எப்பவுமே நான் உன் பக்கம் தான் நின்னு இருக்கேன். இப்ப கேக்குற, நீ இந்த பக்கம் வந்துடுறா. அண்ணே, அம்மா சொல்றதா சரிண்ண, நீ இருக்கிற இடம் தப்புண்ண, வேண்டாண்ணே, வந்துருண்ணே. அண்ணே, இது உன்னை ரொம்ப மோசமான இடத்துல கொண்டு போய் நிறுத்திடும். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிண்ணே. உங்களுக்கு மாமாவை பிடிக்கலன்னா விடுங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஆனா அதுக்காக என் அப்பா கூட சேர்ந்து நீங்களும் கிரிமினல் ஆயிடாதீங்க. என்ன, எல்லாரும் போய் அவருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் என்னோட முடிவுல தெளிவா இருக்கேன். நான் இந்த எலெக்ஷன்ல நிக்க தான் போறேன். நான் கூட எங்கடா இவன் அப்பாவை கட்டி பிடிச்சு அழுது வாபஸ் வாங்கிடுவானோன்னு நினைச்சேன். கடைசியா கேக்குறேன் ராஜா, உனக்கு அம்மான்னு ஒருத்தி வேணும்னா எங்க பக்கம் வா.
இல்லனா நான் உனக்கு அம்மாவும் இல்ல, நீ எனக்கு புள்ளையும் இல்லன்னு நான் போய்கிட்டே இருப்பேன். மா, இந்த மாதிரி மதர் சென்டிமெண்ட் எல்லாம் டிவி சீரியலுக்கு வேணா செட் ஆகும். என்கிட்ட விளக்காவது. இந்த மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலை வந்த போதுதான் இந்த வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடு போட வேண்டியதா போச்சு. அந்த கோட்டை அழிக்கிறதுக்காக நான் பாடுபட்டிருக்கேன். ஆனா இப்போ அந்த கோடு அப்படியே இருக்கிறதா அவசியம்னு எனக்கு தோணுது. இந்த வீட்ல யாரெல்லாம் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் நியாயத்து பக்கம் நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாரும் ஒரு பக்கமா வாங்க, நான் அந்த பக்கம் போறேன். நானும் அப்பா பக்கம்தான். நான் ஏற்கனவே இந்த பக்கம்தான். நான் எப்பவுமே மாமா பக்கம்தான். சாரி. பாருடா ராஜா, நீ மட்டும் தனியா நிக்கிற. யார் சொன்னா? ரேவதி. ரேவதி, ரேவதி, அவனுக்கு சொன்னதுதான் உனக்கும். நீ அவன் பக்கம் போனா அப்படியே போயிடு. உனக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு என் தம்பி தான் முக்கியம். என்னடா, பொண்ணு கொடுத்தாச்சு, நான் மாப்பிள்ள பக்கத்தானே இருந்தாகணும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் தர்மமே மீண்டும் வெல்லும். நியாயமும் தர்மமும் மாப்ள உங்க பக்கம் தானே இருக்கு. அப்போ இந்த பக்கம் நான் நிக்கிறதானே முறை. என் வீட்டை எழுதி வாங்கிட்டு என் வைத்திய செலவுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் தானே நீ. உன்னை கூட இருந்தே காலி பண்ணி எனக்கு முன்னால உன்னை அனுப்பிட்டு தான்டா நான் மறு வேலை பாப்பேன். சொல்லுங்க, எப்பயும் போல கடைசியா ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லி முடிப்பீங்க. இப்ப ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க கேப்போம். அட சொல்லுங்க சார், உன்னை பார்த்தா பாவமா இருக்குடா. போலமா, கோயில்ல அர்ச்சனைக்கு சொல்லியாச்சா? சீதா சொல்லியாச்சுங்க. சரி வா. மாமா, நம்ம ஏரியால மகளிர் சுய உதவி குழு வச்சிருக்காங்களே, அவங்களோட பேசிட்டேன். இந்த பாருங்க, நீங்க காலையிலே வந்தீங்கன்னா
அவங்கள அப்படியே கேன்வாஸ் பண்ணி புதுசாக என்ன பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ணலாமாம்மா. மாமா ஒன்று பண்ண, நீயும் மலரும் முன்னாடி போய் பேசிட்டுருங்க, நாங்கள் வந்துடுறோம். காலையிலிருந்து வயிறு ஒரு மாதிரி இருக்குது, எளநீர் குடிக்கலான்ட்டு இருந்தேன், கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டான். டேய் உடைச்சு கொடுறா. அப்பா இது உமாக்காக வாங்கிட்டு வந்தேன். சரி சரி, நான் போகிற வழியில் குடிச்சுக்கிறேன். இல்லைப்பா பரவாயில்லப்பா, நீங்கள் குடிங்க, நான் வேற போய் வாங்கிட்டு வரேன். டேய் இறா, நாங்கள் வெளில தான் போகிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம்.